ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு சேனல் பேர் தான் எம்என்டி பிரதீப். நீங்கள் என்ன பார்க்க போறேன்னா, ஃபோன் யார் கண்டுபிடிச்சது, ஸ்மார்ட் ஃபோன் யார் கண்டுபிடிச்சது, டெலிஃபோன் யார் கண்டுபிடிச்சது, வாக்கி டாக்கி யார் கண்டுபிடிச்சுன்னு பார்க்க போகிறோம். இது எது கண்டுபிடிச்சான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்யூனிகேஷன் எப்படி நடந்துச்சுன்னா, வந்து நம்ம வந்து முதல்ல வந்து நேரடியாக பேசி தான் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம சின்ன பிள்ளைகள் ஆண்டிருப்போம், ஒரு பைப்பு வந்து வச்சு ஒத்தால் வந்து இந்த ஆப்போசிட் சைடில் சவுண்ட் கொடுத்தா மற்றவங்க வந்து ஹியர் பண்ணுவாங்க ஆப்போசிட் இன்னொரு சைடில். அந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் ஆண்டிருப்பாங்க. அப்படித்தான் வந்து முதல்ல கம்யூனிகேஷன் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப பெரிய அளவு இருந்திருக்கு, ரொம்ப தூரம் கேட்கும், ஏன்னா ரொம்ப பைப் வச்சுருந்தா, ரொம்ப பெரிய பைப்பாக இருந்தா. அதுக்கடுத்து இது வந்து ரொம்ப ஷார்ட் டைமாக தான் கேட்கும்னு நினச்சதுனால தான். அப்புறம் வந்து என்ன கிரியேட் பண்ணாங்கன்னா, டெலிஃபோனு கண்டுபிடிச்சாங்க. அலெக்சாண்டர் கிரஹாம்பில் தான் டெலிஃபோனை கண்டுபிடிச்சாரு. எங்கே கண்டுபிடிச்சார்னா, யூஎஸில். இது வந்து மெய்ட் இன் யூஎஸ்ஏ, அமெரிக்காவில் வந்து மெய்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்வென்ட் பண்ணது எங்கன்னா, கனடாவில் தான் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா 1876 February 14 தான் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அடுத்து வந்து பட்டன் ஃபோன் எப்போ இன்வென்ட் பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். பட்டன் ஃபோன் எப்போ இன்வென்ட் பண்ணாங்கன்னா 1970s தான் இன்வென்ட் பண்ணாங்க. அது வந்து யார் இன்வென்ட் பண்ணதுன்னா, ஃபிலிப் ரைஸ் தான் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து டெலிஃபோன் வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் தான் வந்து வச்சுருக்க முடியும். பட் வந்து நம்ம கையில் வச்சுருக்க பட்டன் ஃபோன் வந்து நம்ம வந்து எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், கம்யூனிகேஷன் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் கிடைக்கும்னு சொல்லி தான் வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஃபிலிப் ரைஸ் தான் க்ரியேட் பண்ணியிருந்தாரு. போலீஸ்லாம் வந்து வாக்கி டாக்கிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, 1937 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. டான் ஹிங்ஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு வாக்கி டாக்கியா வந்து. எதுக்குன்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் பண்ணேன். இது வந்து எப்போ வந்தால் செகண்ட் வார் கேள்விப்பட்டிருக்கோம். செகண்ட் வாரில் வேர்ல்டு வாரில் தான் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. வந்து இது வந்து கனடாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்மார்ட் ஃபோன், நமக்கு யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் எப்படி எப்போ கண்டுபிடிச்சாங்க, எது கண்டுபிடிச்சான்னு பார்ப்போம். பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்போ கண்டுபிடிச்சாங்க, 1996 கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஐபிஎம் ஒரு கம்பெனி யூஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, இமெயில் அனுப்பிக்கலாம். மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதோட முதல்ல வந்து இமெயில், கால்குலேட்டர், சில முக்கியமான ஆப்ஸ் தான் இருந்திருக்கு. அது போக போக தான் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாமே வந்திருக்கு. இது வந்து 94 வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.